மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் நுயலாற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதன் காரணமாக சித்திரை சாவடி தடுப்பணையில் தண்ணீர் சீறி பாய்ந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், விவரங்கள் சொல்லுங்க. கோவை மாவட்டத்தில் பரவலாக அடைமழை பொழிந்து வருகிறது. மாவட்டத்தினுடைய நகர்ப்புற பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தாலும் கூட மலையொட்டிய பகுதிகளில், குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக அடைமழை பொழிந்து வருகிறது. இதனால் நொய்யல் ஆறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகவே சித்திரை சாவடி அணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக ஒரு செந்நீரை போன்றுதான் நம்ம பார்க்க முடிகிறது. செந்நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த அணையில் கோடை காலத்தில் தண்ணீரே இல்லாமல் இருந்தது. தற்பொழுது பொழிந்த அடைமழையின் காரணமாகத்தான் சித்திரை சாவடி அணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு சென்று மீன் பிடிக்க கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது, ரீல்ஸ் எடுக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதே போன்று ஒரு இடத்தில் பொதுமக்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே மீன் பிடிக்க கூடாது, செல்ஃபி எடுக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கரையோரம் வாழக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும், ஏதேனும் எமர்ஜென்சி அதாவது அவசரம் என்றால் உடனடியாக அதிகாரிகளை அழைக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சித்திரை சாவடி அணைக்கட்டு என்பது தண்ணீர் நிரம்பி தற்பொழுது வழிந்தோடக்கூடிய சூழலில் இந்த தண்ணீரானது கோவையினுடைய பல்வேறு கோவை மாநகரை ஒட்டி வரக்கூடிய சில குளங்களுக்கு செல்கிறது. இதனால் நீர்மட்டம் என்பது மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. இந்த நீர்மட்டம் உயர்வதன் காரணமாக விவசாயிகளுக்கும் அதே போல குடிநீருக்காக நிலத்தடி நீர் எடுத்துக் கொள்ளக்கூடிய நபர்களுக்கும் போதுமானதாக இந்த தண்ணீர் சில காலத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த கரைபுறவோண்டு ஓடக்கூடிய வெள்ளம் என்பது பொதுமக்களிடையே விவசாயிகளிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.